Hey guys, my name is Kaushik and welcome back to LetCode. So, in our previous video, validations la epdi selenium vechi pandrathu appdi solli paathom, is displayed, is enabled and is selected oda detail la the function enna pandu eppa edhi use pannanum appdi solli paathom. In the video la System.setProperty appdina enna adu edhukaga nam use pandrom appdi solli paakalam. For example, ipa nammoda ella code layum paathinga appdina System.setProperty in the first line eludrom. So, inga enna solrom appdina webdriver.chrome.driver and followed by and the driver exe. So driver exe enna pannum appadina chrome browser ipo jeco driver use pannadona firefox andha mari oru oru browser ku oru driver irukum andha driver nala dhaan vandu communications vandu nadakkudhu. Okay, so for example ipo nama vandu driver.get porom appadina the url load pannom. So andha ellame vandu driver ku pogum, driver la irundhu dhaan browser ku vandu interactions vandu nadakkum, appadina ellame nadakkum. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் லைன்ல ஏன் சிஸ்டம் டாட் செட் ப்ராப்பர்ட்டி எழுதுறோம் அப்படின்னா, இப்ப இந்த க்ரோம் டிரைவர் நம்ம இந்த ஒரு லைன் ஆக்சுவலி ப்ரௌசர் லான்ச் பண்ணோம், இது வந்து வெறும் யூஆர்எல் லோட் பண்றதுக்கு மட்டும் தான். ஓகே, ஸோ இது இல்லைனா கூட லைக் ப்ரௌசர் வந்து லான்ச் ஆகும் இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்றது. ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்டர்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, க்ரோம் டிரைவர் சர்வீசஸ் அப்படின்னு ஒன்று கால் ஆயிருக்கும், அதுக்குள்ள என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சிஸ்டம் இதான் இந்த வெப் டிரைவர் டாட் க்ரோம் டாட் டிரைவர். ஸோ நம்ம இங்கே பாஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ இங்கே பாஸ் பண்ணுறது ஆக்சுவலி இந்த கீ நான் சொன்னேன் கரெக்ட். ஸோ இந்த கீ எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த க்ரோம் டிரைவர் சர்வீசஸ்ன்ற கிளாஸஸ்க்குள்ளே தான் இருக்கும், ஐ மீன் கிளாஸ்க்குள்ளே இருக்கும். இந்த கிளாஸ்க்குள்ளே இது ஒரு கீ வந்து போட்டிருப்பாங்க. ஸோ எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு இது வந்து செக் பண்ணும், இந்த வேல்யூஸ் இல்லை அப்படின்னா ப்ரௌசர் வந்து லான்ச் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதை வந்து டெலிட் பண்ணிட்டேன், கமெண்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ கமெண்ட் ஆர் டெலிட் சேம் தான். ஸோ ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன் கொடுத்தா அப்படின்னா நமக்கு வந்து எரர் அடிக்கும். என்ன எக்ஸெப்ஷன் கேட்டிங்க அப்படின்னா, இல்லீகல் ஸ்டேட் எக்ஸெப்ஷன், த டிரைவர் பாத் மஸ்ட் பி செட் பை அது இதுன்னு போட்டிருப்பாங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா சிஸ்டம் டாட் செட் ப்ராப்பர்ட்டி வந்து தேவை, உள்ளே இந்த கீ பாஸ் பண்ணணும், ப்ளஸ் அந்த டிரைவரோட ஃபைல் லொக்கேஷன் வந்து பாஸ் பண்ணணும். ஓகே, இப்போ இது இல்லாமல் நிறைய பேர் நிறைய டியூட்டோரியல் பார்த்துருப்பீங்க, இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் வந்து வெப் டிரைவர் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து வெப் டிரைவர் மேனேஜர் பேர் தான், பட் இதுக்கும் செலினியம் வெப் டிரைவருக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. இது வந்து தேர்ட் பார்ட்டி மாதிரி. ஸோ போனி கிரேஷியா நினைக்கிறேன் ஸ்பெல், ஸோ அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வாட்டியும் வந்து நம்ம மேனுவலாக செட் பண்ண தேவையில்லை, டிரைவர் டவுன்லோட் பண்ணி செட் பண்ண தேவையில்லை, இது ஆட்டோமேட்டிக்காக டிரைவர்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம ஸ்கிரிப்டில் வந்து செட் பண்ணிவிடும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இது போட்டு ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு வார்னிங் இங்கே வரும். ஸோ ரைட் கிளிக் ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஸோ ப்ரௌசர் லான்ச் ஆகும் அண்டு ஒன்னே வந்து குவிட் ஆகிடும். ஸோ இங்கே நம்ம கன்சோலில் போய் பார்த்தோம் அப்படின்னா, க்ரோம் டிரைவர் அதாவது நான் வச்சிருக்க க்ரோம் டிரைவர் இஎக்சி ஃபைலோட வெர்ஷன் வந்து 86. பட் இது எங்கே இங்கே ஒரு வார்னிங் வந்து, என்ன வார்னிங் அப்படின்னா, திஸ் வெர்ஷன் ஆஃப் க்ரோம் டிரைவர் ஹேஸ் நாட் பீன் டெஸ்டட் வித் 87. அதாவது என்னோட ப்ரௌசரோட இப்போ வேர்ஷன் இருக்கிற கரண்ட் வேர்ஷன் வந்து 87. ஸோ மேஜர் வேர்ஷனோட பாருங்கள், மைனர் எதுவாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, மேஜர் வந்து 87. அண்ட் டிரைவர் அதாவது இந்த இஎக்சி ஃபைல், ஸோ டாட் ஸ்லாஷ் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் லெவலில் நம்ம டிரைவர்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கோம், அந்த ஃபோல்டருக்குள்ளே அந்த இஎக்சி ஃபைல் வந்து போட்டிருக்கோம். ஸோ இங்கே டிரைவர்ஸ் அண்ட் இந்த இஎக்சி ஃபைலோட வேர்ஷன் பார்த்தீங்கன்னா 86. ஓகே, ஸோ ரெண்டுமே வந்து மிஸ்மேட்ச் ஆகுது. மிஸ்மேட்ச் ஆகுதுனால ப்ராப்ளமாக கேட்டிங்கன்னா, ஒன் வெர்ஷனுக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை, பட் மோர் தென் ஒன் வெர்ஷன் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் தான். சம்டைம்ஸ் வந்து ஸ்கிரிப்டே லான்ச் ஆகாது, அதுவே ஃபெயில் பண்ணி விட்டுரும். இல்லை சம்டைம்ஸ் ஸ்கிரிப்ட் லான்ச் ஆனாலும் சென்ட் கேஸ் இல்லை கிளிக் ஆக்ஷன்ஸ்லாம் வந்து நடக்காது, நம்ம என்னன்னே புரியாமல் முழிச்சுட்டு இருப்போம். அது என்ன காரணம் அப்படின்னா, டிரைவரோட மிஸ்மேட்ச், டிரைவர் மிஸ்மேட்ச் ஆச்சு அப்படின்னா ஒர்க் ஆகாது. ஓகே, சரி இப்போ என்ன ப்ராப்ளம், அதனால நம்ம தான் சிஸ்டம் டாட் செட் ப்ராப்பர்ட்டி போட்டு நம்மளால் ரன் பண்ண முடியுது அப்படின்னு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட் ரெண்டு ப்ராஜெக்ட் ஐ மீன் ஒரு கிளாஸ் ரெண்டு கிளாஸ்க்குனா ப்ராப்ளம் இல்லை, நம்ம எழுதின எல்லா கிளாஸ்க்குமே வந்து சிஸ்டம் டாட் செட் ப்ராப்பர்ட்டி தான் போட்டிருக்கோம். அப்போ இந்த கோட் வந்து கண்டிப்பாக நம்ம போட்டே ஆகணுமா, இது இல்லாமல் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். ஸோ இதோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் டாட் செட் ப்ராப்பர்ட்டி பண்ணுறதுனால நம்மளோட இதில் நம்மளோட சிஸ்டமில் என்வாயர்மெண்ட் வேரியபிள்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ இங்கே திஸ் பிசியில் போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போனோம் அப்படின்னா, சாரி இந்த ப்ராப்பர்ட்டிஸில் இங்கே போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போனோம் அப்படின்னா, இந்த அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங்கில் என்வாயர்மெண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஜேடிகேலாம் பண்ணும்போது நான் உங்களுக்கு ஜாவா ஹோம் செட் பண்ணுறதுலாம் காமிச்சிருப்பேன் கரெக்ட். ஸோ இதில் வந்து நம்ம சிஸ்டம் டாட் செட் ப்ராப்பர்ட்டி பண்ணும்போது அந்த வெப் டிரைவர் டாட் க்ரோம் டாட் டிரைவர்ன்றது வேரியபிள் வந்து இங்கே செட் ஆகிடும், வேல்யூ வந்து இங்கே செட் ஆகிடும். ஸோ அதனால் சிஸ்டம் ஃபுல்லாக அக்ராஸ் தி சிஸ்டம் அந்த வேரியபிள் ஆர் தி வேல்யூஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம இந்த ஜாவா லைன் இந்த சிஸ்டம் டாட் செட் ப்ராப்பர்ட்டி இல்லாமலையும் நம்மளால் பண்ண முடியும். என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம மேனுவலாக வந்து என்வாயர்மெண்ட் வேரியபிள்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி விட்டுருணும்.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இந்த டிரைவர் வந்து ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிடுறேன், இந்த ஜெக்கோ டிரைவர் அண்ட் க்ரோம் டிரைவர் காப்பி பண்ணிவிட்டு இங்கே கே டிரைவ்க்குள்ளே டிரைவ் அப்படின்னு ஒரு டிரைவர்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. மோஸ்ட்லி என்னோடய டிரைவர்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நான் வந்து க்ரோம் டிரைவர் அண்ட் ஜெக்கோ டிரைவர் போட்டுட்டேன். ஓகே, ஸோ இப்போ இந்த பாத்தை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு என்னோடய சிஸ்டம் வேரியபிள்ஸில் போயிட்டு பாத்தில் போயிட்டு நியூ கொடுத்துட்டு நாட் இந்த பாத்து இங்கே போயிட்டு எடிட் கொடுங்க, பாத்தை கிளிக் பண்ணிட்டு எடிட் கொடுத்துட்டு அண்ட் கீழே வந்து நியூ கிளிக் பண்ணி அந்த பாத்தை வந்து பேஸ்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. அண்ட் ஓகே அண்ட் ஓகே, அவ்வளோதான். ஓகே, இப்போ ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் ஜாவா அப்ளிகேஷன் ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போயும் வந்து ஓடலை, அது ஓடும். ஆக்சுவலி ஏன் ஓடலை அப்படின்னா மேபி சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ணணுமோ என்னமான்னு தெரியல. ஸோ இன்னொரு செக் பண்ணிக்கிறேன் நான். ஸோ சிஸ்டம் என்வரன்மெண்ட் வேரியபிள்ஸில் இங்கே பார்த்துருக்கோம், பாத்தில் எடிட் கொடுத்தோம் அப்படின்னா கே டிரைவர்ஸ் அண்ட் அவ்வளோதான். அந்த ஃபோல்டர் நேம் கொடுத்தாலே போதும், வேறு எதுவும் தேவையில்லை ஆக்சுவலி. ஸோ நம்ம வந்து இன்னொரு செக் பண்ணி பார்த்துடலாம். வெறும் எக்லிப்ஸ் மட்டும் ஒரு வாட்டி ரீஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ரீஸ்டார்ட் பண்ணிட்டு திருப்பியும் ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன் கொடுத்து ரன் பண்ண போறோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா சிஸ்டம் டாட் செட் ப்ராப்பர்ட்டி கமெண்ட்ல தான் இருக்கு, பட் டிரைவர் வந்து லான்ச் ஆயிடுச்சு அண்ட் இங்கே வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. ஓகே, ஸோ இன்கேஸ் இப்போ நம்மளோட டிரைவர் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா திருப்பியும் போயிட்டு க்ரோம் டிரைவர் க்ரோம் டிரைவர் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டு இப்போ என்னோடய ப்ரௌசர் வந்து 87 இருக்குது. ஸோ நான் 87 வந்து டவுன்லோட் பண்ண போகிறேன். அண்ட் ஓகே, ஸோ இது வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு கேன்ற ஃபோல்டரில் டிரைவர்ஸ்ன்ற ஃபோல்டரில் தான் போட்டிருக்கேன். ஸோ இங்கே போயிட்டு நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுறது அண்ட் இங்கே வந்து எக்ஸிஸ்டிங்கை டெலிட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ டவுன்லோட் பண்ணது வந்து ஃபுல்லாக வந்து இங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிடலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ இது ஏன் நான் இப்படி நான் ஏன் மேனுவலாக எல்லாமே பண்ணுறேன், நான் ஏன் வெப் டிரைவர் மேனேஜர் மற்றவங்க யூஸ் பண்ணுற மாதிரி பண்ண மாட்டேறேன் அப்படின்னா, எனக்கு எப்பவுமே சேஞ்ச் லாக் ரீட் பண்ணுறது பிடிக்கும். லைக் இங்கே நான் நோட் டாட் டிஎக்ஸ்டிக்குள்ளே போனேன்னா எனக்கு என்ன நடந்திருக்கு, ப்ரீவியஸ் வெர்ஷனுக்கும் இந்த வெர்ஷனுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இதில் வந்து ரீட் பண்ணலாம். அந்த ஃபெசிலிட்டி வந்து எனக்கு வெப் டிரைவர் மேனேஜரில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது எனக்கு வரல. ஸோ அதுவே எனக்கு வந்து ஒரு யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணலை. பேசிக்காக எப்பவுமே சேஞ்ச் லாக் ரீட் பண்ணிட்டு எந்த ஒரு வேர்ஷன் சும்மா வேர்ஷன் சேஞ்ச் பண்ணுறதுனால என்ன யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் ஒரு ஃபியூச்சருக்கும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் நாட் ஃபோக்கஸ், அந்த ஃபோக்கஸ் இல்லைன்னா ஆக்சுவலி இல்லை அப்படின்னா இது ஒரு இஷ்யூ. நான் ப்ரொடெக்டர் என்னோடய ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணுறேன், எனக்கு இந்த இஷ்யூ ரொம்பவே வருது. ஸோ இங்கே வந்து ரிசால்வ் அப்படின்னு போட்டிருக்காங்க, நான் ரன் பண்ணி பார்த்தா தான் எனக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து சேஞ்ச் லாகை ரீட் பண்ணால் மட்டும்தான் தெரியும், தேர்ட் பார்ட்டி டூல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரியாது. ஸோ அதனால தான் நான் வெப்டிரைவர் மேனேஜர்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். அது என்னோடய பர்சனல் ப்ரிஃபரன்சஸ், உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அது ஜாப் ஆக்சுவலி அது டைம் சேவ் பண்ணும், நீங்கள் போயிட்டு டவுன்லோட் பண்ணி ஒரு வெர்ஷனுக்கும் சேஞ்ச் பண்ண அவசியம் கிடையாது, அதுவே எல்லாமே பார்த்துக்கும். பட் பர்சனல் ப்ரிஃபரன்சஸ், எகெயின் நான் சொன்ன மாதிரி எனக்கு சேஞ்ச் லாக் ரீட் பண்ண பிடிக்கும், அதனால் நான் இதை வந்து ஃபாலோ பண்ணுறேன். ஓகே, ஸோ சிஸ்டம் டாட் செட் ப்ராப்பர்ட்டின்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும். அது இல்லாமலையும் நம்மளால் கோடு வந்து ரன் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இனிமேல் வர கோடில் சிஸ்டம் டாட் செட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண மாட்டேன், அதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, ஸோ வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சீ யூ இன் தி நெக்ஸ்ட் ஒன்.